கரை ஒதுங்கிய கட்டுமரத்தில் ஒரு மனிதன் இருப்பதை பூங்கோழி கண்டது பற்றி முந்தைய வதுவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். அதற்கு முன்பாக பொன்னியின் செல்வன் குறித்த முந்தைய பதிவுகள் அனைத்தையும் காண விரும்புவோர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பாருங்கள். இப்போது கதைக்கு வருவோம். அந்த மனிதனை கண்டதும் பூங்குழி ஓடிப்போய் பார்த்தாள். கட்டுமரத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த மனிதன் குத்துயிராயிருந்தான். அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்துவிட்டு பூங்குழி அவனை ஆசுவாசப்படுத்தினாள். தான் ஈழத்து கடற்கரை கிராமம் ஒன்றை சேர்ந்த வலைஞன் என்றும் தான் மீன்பிடிக்க போன இடத்தில் சுழிக்காற்றில் அகப்பட்டுக் கொண்டதாகவும் தன்னுடன் இருந்த தோழனை கடல் இரையாக்கிக் கொண்டதாகவும் தான் பிழைத்தது புனர்ஜென்மம் என்றும் அவன் தெரிவித்தான். அதோடு இன்னும் முக்கியமான ஒரு செய்தியையும் அவன் கூறினான். முன்னிரவு நேரத்தில் கடுமையான சுழிக்காற்று அடித்து கொஞ்சம் நின்றது போல் இருந்தது. எங்களை சுற்றிலும் காரிருள் சூழ்ந்திருந்தது. அச்சமயம் திடீரென்று ஒரு பேரிடி இடித்தது. அப்போது தோன்றிய மின்னல் வெளிச்சத்தில் இரண்டு மரக்கலங்கள் தெரிந்தன. அதில் ஒரு மரக்கலம் தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. அந்த பயங்கரமான காட்சியை நாங்கள் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் மனிதர்களின் அவசர நடமாட்டமும் தெரிந்தது. பிறகு தீப்பிடித்த கப்பல் கடலில் மூழ்கிவிட்டது. அதோடு மற்றொரு மரக்கலமும் இருட்டில் மறைந்து விட்டது என்று அம்மனிதன் தட்டு தடுமாறி கூறினான். இதை கேட்டவுடனே பூங்குழிக்கு இளவரசரை ஏற்றிச் சென்ற கப்பல் அவற்றில் ஒன்றாயிருக்குமோ என்று ஐயம் உதித்தது. ஆனால் அப்படி இருக்க முடியாது என்று அவள் நிச்சயமடைந்தாள். கடலில் எத்தனையோ கப்பல்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும். அதை பற்றி நமக்கென்ன கவலை? ஆனாலும் தீப்பிடித்த கப்பலில் இருந்தவர்களில் சிலர் கடலில் விழுந்திருக்க கூடும் அல்லவா? இந்த கட்டுமர வளைஞனைப் போல் அவர்களில் யாராவது கையில் அகப்பட்டதை பிடித்துக் கொண்டு தத்தளிக்க கூடும் அல்லவா? அவர்களுக்கு ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது? படகில் ஏறி சென்று அப்படி தத்தளிக்கிறவர்களை ஏற்றிக் கொண்டு வந்து ஏன் கரை சேர்க்க கூடாது? பின்னே இந்த ஜென்மம் எதற்காகத்தான் இருக்கிறது? அவ்வளவுதான். இந்த எண்ணம் தோன்றியதோ இல்லையோ பூங்குழி படகை கட்டவிழ்த்து நிமிர்த்தி கடலில் தள்ளிவிட்டு அதில் ஏறிக்கொண்டாள். பிறகு தன் இரும்புக்கரங்களின் பலம் முழுவதையும் உபயோகித்து துடுப்பை வலித்தாள். கரையில் வந்து மோதிய அலைகளை தாண்டி அப்பால் போகும் வரையில் துடுப்பு வலிப்பது மிக்க கடினமான வேலையாயிருந்தது. அப்புறம் அவ்வளவு கஷ்டமாக இல்லாமல் வழக்கம் போல் சர்வ சாதாரணமாக அவளுடைய கரங்கள் துடுப்பை வலித்தன. அச்சமயம் அவள் படகில் வழக்கமாக பாடும் பழைய கீதம் தானாகவே புதிய உருவம் கொண்டது. அலைகடல் கொந்தளிக்கையிலே அகக்கடல் தான் கழிப்பதுமேன் என்று அவள் பாடிய அந்த கீதம் அலைகளின் இறைச்சலை அடக்கிக் கொண்டு நாலா திசையும் பரவியது. இது ஒருபுறம் இருக்க இளவரசரும் வந்தியத்தேவனும் அலைகடலில் மொத்துண்டு மொத்துண்டு மிதந்து கொண்டிருந்தார்கள். அன்று ஓர் இரவுதான் அவர்கள் அவ்வாறு கடலில் மிதந்தார்கள். ஆனால் வந்தியத்தேவனுக்கு அது எத்தனையோ யுகங்கள் என தோன்றியது. அவன் சீக்கிரத்திலேயே நிராசையடைந்து விட்டான். பிழைத்து கரையேறுவோம் என்ற நம்பிக்கையை அவன் அடியோடு இழந்து விட்டான். ஒவ்வொரு தடவையும் அவன் அலை உச்சிக்கு போய் கீழே வந்தபோதும் இத்துடன் செத்தேன் என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் மறுபடியும் உயிரும் உணர்வும் இருப்பதைக் கண்டு அவன் வியந்தான். அடிக்கடி அவன் இளவரசரை பார்த்து என்னுடைய அவசர புத்தியினால் தங்களையும் இந்த ஆபத்திற்குள்ளாக்கினேன் என்று புலம்பினான். இளவரசர் அவனுக்கு ஆறுதல் கூறி தைரியமூட்டி வந்தார். மூன்று நாள் நான்கு நாள் வரையில் கடலில் மாதிரி மிதந்து பிழைத்தவர்கள் உண்டு என்று அடிக்கடி அவர் சொல்லி வந்தார். நாம் கடலில் விழுந்து எத்தனை நாளாயின என்று கேட்டான் வந்தியத்தேவன். இன்னும் ஒரு ராத்திரி கூட ஆகவில்லையே என்றார் இளவரசர். பொய் பொய், பல நாட்கள் ஆயிருக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். இப்படியே அவர்கள் மிதந்து கொண்டிருக்கையில் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் வந்தியத்தேவனுக்கு இன்னொரு கஷ்டம் ஏற்பட்டது. அவனுடைய தொண்டை வறண்டு போய் தாகம் எடுத்தது. தண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தும் தாகத்திற்கு குடிக்க தண்ணீர் இல்லையே என்பது அவனுக்கு பெரிய சித்திரவதையாயிருந்தது. அதை பற்றி அவன் இளவரசரிடமும் கூறினான். கொஞ்சம் பொறுமையாயிரு, சீக்கிரம் பொழுது விடியும், பிறகு எங்கேயாவது கரையிலே போய் ஒதுங்குவோம் என்றார் இளவரசர். வந்தியத்தேவன் சிறிது நேரம் பொறுத்து பார்த்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. ஐயா, என்னால் இந்த சித்திரவதையை பொறுக்க முடியாது, கட்டை அவிழ்த்து விடுங்கள், நான் கடலில் மூழ்கி சாகிறேன் என்றான். இளவரசர் அவனுக்கு மீண்டும் தைரியம் கூற முயன்றார். ஆனால் அது பலிக்கவில்லை. வந்தியத்தேவனுக்கு வெறி மூண்டது. தன்னுடைய கட்டுக்களை அவன் தானே அவிழ்த்துக் கொள்ள முயன்றான். அதைக் கண்ட இளவரசர் அவனை நெருங்கிச் சென்று அவனுடைய தலையில் ஓங்கி இரண்டு அறையறைந்தார். வந்தியத்தேவன் உடனே தன் உணர்வை இழந்தான். அவன் மறுபடி உணர்வு பெற்ற போது பொழுது விடிந்து வெளிச்சமாயிருப்பதைக் கண்டான். அலைகளின் ஆரவாரமும் சிறிது அடங்கியிருந்தது. இளவரசர் அவனை அன்புடன் நோக்கி, தோழா, சமீபத்தில் எங்கேயோ கரையிருக்க வேண்டும். தென்னை மரம் ஒன்றின் உச்சியை நான் சற்று முன் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொன்னார். இளவரசே, என்னை கைவிட்டு விடுங்கள், தாங்கள் எப்படியாவது தப்பிப்பிழுங்கள் என்றான் வந்தியத்தேவன். வேண்டாம், தைரியத்தை கைவிடாதே, உன்னை அப்படி நான் விட்டுவிட மாட்டேன். ஆஹா, அது என்ன, யாரோ பாடுகிற குரல் போல் துணிக்கிறதே என்றார் இளவரசர். ஆம், அப்போது அவர்களுடைய காதில் பூங்குழி படகிலிருந்து பாடிய பாடல்தான் கேட்டது. அலைகடல் கொந்தளிக்கையிலே அகக்கடல் தான் கழிப்பதுமேன் என்ற கீதம் அவர்களுடைய காதில் அபயகீதமாக துணித்தது. உடற்சோர்வும் மனச்சோர்வும் முற்று முக்கால் பிராணனை இழந்திருந்த வந்தியத்தேவனுக்கு கூட அந்த கீதம் புத்துயிர் அளித்து உற்சாகமூட்டியது. இளவரசே, பூங்குழியின் குரல்தானது, அவள் படகு ஓட்டிக் கொண்டு வருகிறாள்,
ஆகையால் நாம் பிழைத்து போனோம் என்று சொன்னான். சிறிது நேரத்திற்கெல்லாம் படகவர்கள் கண்களுக்கு தென்பட்டது. பிறகு அது நெருங்கி நெருங்கி அருகில் வந்தது. இளவரசரையும் வந்தியத்தேவனையும் கண்ட பூங்குழி இது உண்மையில் நடப்பதுதானா என்று சந்தேகித்து செயலிழந்திருந்தாள். இளவரசர் வந்தியத்தேவனை கட்டவிழ்த்துவிட்டு முதலில் தாம் படகிலே தாவி ஏறிக்கொண்டார். பின்னர் வந்தியத்தேவனையும் ஏற்றிவிட்டார். பூங்குழி கையில் பிடித்த துடுப்புடனே சித்திரப்பாவையைப் போல் செயலற்று நின்றாள். இது ஒருவரும் இருக்க பழுவேட்டரையரும் வேறு சிலரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். கப்பல்களை தாக்கிய அந்த பயங்கர சுழிக்காற்று சோழ நாட்டு கடற்கரையோரத்தில் புகுந்துதன் கோரத்தாண்டவத்தை ஆடிய 2 நாளைக்கு பிறகு கோடிக்கரைக்கு பெரிய பழுவேட்டரரும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து பல்லக்கும் வந்தது. ஆனால் இம்முறை அந்த பல்லக்கில் அமர்ந்து இளையராணி நந்தினி தேவியே பிரயாணம் செய்தாள். மதுராந்தக தேவரை அந்தரங்கமாக அழைத்துப் போக வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. மேலும் சில சமயம் இளையராணியையும் உடனழைத்துப் போனால்தானே மறுபடி அவசியம் நேரும் போது மதுராந்தக தேவரை அழைத்துப் போக அந்த பல்லக்கு வாகனம் உபயோகமாயிருக்கும். இவ்வாறு நந்தினி கூறியதை பழுவேட்டரையர் உற்சாகமாக ஒப்புக்கொண்டார். காமாந்தகாரத்தில் மூழ்கியிருந்த கிழவருக்கு தம்முடன் அந்த புவனசுந்தரியை அழைத்துப் போவதில் ஆர்வம் இருப்பது இயல்புதானே. சுழிக்காற்றிற்கு முன்னால் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு வந்திருந்தார்கள். அங்கே தனாதிகாரி தமது உத்தியோக கடமைகளை முதலில் நிறைவேற்றினார். நாகப்பட்டினம் அப்போது தமிழகத்தின் முக்கிய துறைமுகப்பட்டினங்களில் ஒன்றாயிருந்தது. வெளிநாடுகளிலிருந்து எத்தனை எத்தனையோ பொருள்கள் பெரிய பெரிய மரக்கலங்களில் வந்து அத்துறைமுகத்தில் இறங்கிக் கொண்டிருந்தன. அப்பொருள்களை ஆயிரக்கணக்கான சிறிய படகுகள் ஏற்றி கொண்டு வந்து கரையில் சேர்த்தன. அதே போல் கரையிலிருந்து மாற்றுப் பண்டங்களை ஏற்றிக் கொண்டு போய் மரக்கலங்களில் சேர்த்தன. இவற்றுக்கெல்லாம் சுங்கத்திரை விதித்து வசூலிக்கும் அதிகாரிகள் பலர் அங்கு இருந்தார்கள். அவர்கள் சரிவர வேலை செய்கிறார்களா என்பதை மேற்பார்வை பார்ப்பது சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரின் உரிமையும் கடமையும் அல்லவா? அந்த வேலை பூர்த்தியான பிறகு நாகப்பட்டினத்தில் புகழ் பெற்றிருந்த சூடாமணி புத்தவிகாரத்திற்கும் பெரிய பழுவேட்டரையர் விஜயம் செய்தார். அங்கு பீஷுக்கள் அவரை தக்கபடி வரவேற்று உபசரித்தார்கள். புத்தவிகாரத்திற்கு தேவை ஏதேனும் உண்டா, பீஷுக்களுக்கு குறைகள் ஏதும் உண்டா என்று தனாதிகாரி விசாரித்தார். ஒன்றும் இல்லை என்று அங்கிருந்த பீஷுக்கள் கூறி சுந்தர சோழ மன்னருக்கு தங்கள் நன்றியையும் தெரிவித்தார்கள். சில நாளைக்கு முன்பு இந்த விகாரத்தை சேர்ந்த பீஷுக்கள் இருவர் சக்கரவர்த்தியை பார்க்க தஞ்சைக்கு வந்திருந்தார்கள். அச்சமயம் அவர்கள் புத்த சங்கத்தின் சார்பாக சுந்தர சோழர் விரைவில் நோய் நீங்கி குணமடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அப்போது அவர்கள் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையில் புத்த தர்மத்திற்கு செய்து வரும் தொண்டுக்கள் குறித்து தங்கள் பாராட்டுதலை தெரிவித்தார்கள். இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பித்துக் கொடுக்க முடியாத இளவரசர் கட்டளையிட்டு அதை நிறைவேற்றியும் வருவது இலங்கையில் உள்ள புத்த பிக்ஷுக்களின் மகா சங்கத்திற்கு அளவற்ற மகிழ்ச்சி அளித்து வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள். சக்கரவர்த்தி பெருமானே, இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இலங்கையின் பழமையான சிம்மாசனத்தை தங்களுடைய இளையகுமாரருக்கே அளித்து அவரை இலங்கை அரசராக முடிசூட்டி விடலாம் என்று பிக்ஷுக்களில் ஒரு பெரும் பகுதியார் கருதுகிறார்களாம். இதை காட்டிலும் நம் இளவரசரின் பெருமைக்கு வேறு என்ன சான்று வேண்டும் என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த பெரிய பழுவேட்டரின் உள்ளத்தில் ஒரு அபூர்வமான யோசனை உதயமாயிற்று. பீஷுக்கள் சென்ற பிறகு அதை அவர் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடமும் தெரிவித்தார். 3 உலகும் ஆளும் இறைவா தங்கள் அதிகாரம் 8 திசையிலும் பரவி நிலை பெற்றிருக்கிறது. இந்த பரந்த பூமண்டலத்தில் தங்கள் ஆணைக்கு கீழ்ப்படியாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் தங்கள் திருப்புதல்வர்கள் இருவர் மட்டும் இதற்கு விதிவிலக்காயிருக்கின்றனர். அவர்களுக்கு துர்புத்தி புகட்டும் சிலர் சோழ சாம்ராஜ்யத்தில் பெரிய பதவிகளை வகிக்கிறார்கள். ஆதித்த கரிகாலர் தங்கள் விருப்பத்தின்படி இங்கு வருவதற்கு மறுத்து தங்களை காஞ்சிக்கு வரும்படி ஓலை அனுப்புகிறார். அவருக்கு இவ்வாறு துர்புத்தி புகட்டுகிறவர் வேறு யாரும் இல்லை, தங்கள் மாமனாரான திருக்கோவலூர் மலையமான் தான். அதோடு ஈழநாட்டிலிருந்து தங்கள் இளம் புதல்வரை தெரிவிக்கும்படியாக தாங்கள் பன்முறை சொல்லிவிட்டீர்கள். அதற்காக நானும் ஆள் அனுப்பி அழுத்து விட்டேன். நமது ஆட்கள் இளவரசரை சந்திக்காதபடியும் நம் ஓலை இளவரசரை சேராதபடியும் அந்த குடும்பாளூர் பெரியவாளான் செய்து கொண்டு வருகிறான். இல்லாவிடில் தங்கள் அருமை புதல்வர் தங்கள் விருப்பம் தெரிந்த பிறகும் இத்தனை காலம் வராமல் தாமதிப்பாரா? இந்த நிலையில் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. தாங்கள் கட்டளையிட்டால் அதை தெரிவிக்கிறேன் என்றார் பழுவேட்டரையர். உங்கள் யோசனையை கூறுங்கள் என்றார் சக்கரவர்த்தி. ஐயா, இலங்கை சிம்மாசனத்தை கவர்ந்து முடிசூட்டிக் கொள்ள சதி செய்ததாக குற்றம் சாட்டி இளவரசரை சிறைப்படுத்திக் கொண்டு வரும்படி கட்டளை பிறப்பித்து அனுப்புவோம். அத்தகைய கட்டளையை பூதி விக்ரமகேசரி தடை செய்ய முடியாது. அன்றியும் இளவரசரிடம் நேரில் எப்படியேனும் கட்டளையை சேர்ப்பிக்க செய்துவிட்டால் இளவரசர் கட்டாயம் வந்தே தீர்வார் என்றார் பழுவேட்டரையர். இதை கேட்டு சுந்தர சோழர் புன்னகை புரிந்தார். விசித்திரமான யோசனைதான், ஆயினும் ஏன் கையாண்டு பார்க்க கூடாது என்று அவர் கூறினார். பொன்னியின் செல்வனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் சக்கரவர்த்தியின் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது. தம்முடைய அந்திய காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார். ஆகையால் தம் அந்தரங்கன்பிற்குரிய இளங்கோவிடம் ராஜ்யத்தை பற்றி தம் மனோரதத்தை வெளியிட அவர் விரும்பினார். மதுராந்தகனுக்கே தஞ்சாவூர் ராஜ்யத்தை அளிக்க வேண்டும் என்ற தம் விருப்பத்தை அறிந்தால் அருள்மொழிவர்மன் மறுவார்த்தையே பேசாமல் அதை ஒப்புக்கொள்வான். பின்னர் அவன் மூலமாக ஆதித்த கரிகாலனுடைய மனதை மாற்றுவது எளிதாயிருக்கும். இவ்வாறு சிந்தித்து தனாதிகாரியின் யோசனை சக்கரவர்த்தி ஆமோதித்தார். அதன் பேரில்தான் அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்தி வரும்படி கட்டளை அனுப்பப்பட்டது.
இளவரசருக்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படக்கூடாது என்ற கண்டிப்பான கட்டளையையும் மரக்கல தலைவனுக்கு பிறப்பிக்கப்பட்டது. மேற்கூறிய கட்டளையுடன் இரு மரக்கலங்கள் ஈழநாட்டிற்கு சென்ற பிறகு பெரிய பழுவேட்டரையர் சிறிது மனக்கவலை கொண்டார். இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் தனக்கு பெரும்பழி ஏற்படும் என்பதை அவர் உணர்ந்தார். ஆகையால் தாமே நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு நேரே சென்றிருந்து இளவரசரை தக்கபடி வரவேற்று தமது சொந்த உறுப்பில் அவரை தஞ்சாவூருக்கு அழைத்துக் கொண்டு வர அவர் விரும்பினார். இந்த யோசனைக்கு இன்னும் சில உபகாரணங்களும் இருந்தன. இளவரசர் தஞ்சைக்கு வந்து சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு முன்னால் செம்பியன்மாதேவியோ குந்தவையோ அவரை பார்க்கும்படி விடக்கூடாது. அந்த பெண்கள் இருவரும் இளவரசர் மீது மிக்க செல்வாக்கு உள்ளவர்கள், அதோடு பழுவேட்டரையரை வெறுப்பவர்கள். ஆகையால் இளவரசரிடம் ஏதாவது சொல்லி அவர் மனதை அவர்கள் கெடுத்து விடுவார்கள். தக்க சமயம் வருவதற்குள், அதாவது சுந்தர சோழர் மரணமடைவதற்குள் ஏடாகுடமாக ஏதேனும் நடந்து காரியங்கள் கெட்டுப்போகலாம். இது தவிர பொக்கிஷ நிலவரையில் சுரங்க வழி காவலன் பின்னாலிருந்து தாக்கி வீழ்த்தப்பட்டிருந்தது தினாதிகாரியின் மனதில் ஏதேதோ விபரீத சந்தேகங்களை உதிக்க செய்திருந்தன. பொக்கிஷ சாலையில் யாராவது ஒளிந்து கொண்டிருக்க கூடுமா? அப்படியானால் அது யாராயிருக்கும்? தஞ்சை கோட்டை காவலர்களும் அகப்படாமல் தப்பிச் சென்ற வானர்குலத்து வீரனாயிருக்குமா? அங்கனமானால் அவன் இன்னும் பல ரகசியங்களை அறிந்திருக்க கூடும் அல்லவா? சின்ன பழுவேட்டரையர் கூறுகிறபடி நந்தினியை பார்க்க அடிக்கடி வரும் மந்திரவாதிக்கு இதில் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா? அதையும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இளையவராட்டி குந்தவை தேவிதான் வந்தியத்தேவனை ஓலையுடன் இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் அனுப்பியிருக்கிறாள் என்னும் செய்தியும் தனாதிகாரியின் மனதை கலங்கச் செய்திருந்தது. வந்தியத்தேவன் மூலம் என்ன செய்தி அனுப்பியிருப்பாள்? தாமும் சம்புரையர் முதல்வர்களும் சோழ சிம்மாசனத்தை பற்றி முடிவு செய்துள்ள யோசனைகளை வச்சு அந்த பெண் பாம்பிற்கு செய்தியிட்டிருக்குமோ? அதை பற்றி ஏதேனும் அவள் எழுதி அனுப்பியிருப்பாளோ? எப்படி இருந்த போதிலும் இளவரசர் சோழ நாட்டின் கரையில் இறங்கியதும் நாம் அவரை முதலில் சந்திப்பதுதான் நல்லது. வந்தியத்தேவனையும் இளவரசருடன் சிறைப்படுத்திக் கொண்டு வர கட்டளையிட்டிருப்பதால் அவனையும் முதலில் நாம் பார்க்க வேண்டும். அவனுக்கு என்னென்ன தெரியும், எவ்வளவு தூரம் தெரியும் என்பதையும் கண்டுபிடித்தாக வேண்டும். இப்படியெல்லாம் யோசித்து பெரிய பழுவேட்டரையர் நாகப்பட்டினத்திற்கு போய் காத்திருக்க தீர்மானித்தார். அவருக்கு இருந்த காரணங்களை காட்டிலும் அதிகமாகவே நந்தினி தேவிக்கு இருந்தன. வந்தியத்தேவனை மறுபடி பார்க்கவும் குந்தவை அவனிடம் என்ன ஓலை கொடுத்து அனுப்பினாள் என்பதை அறிந்து கொள்ளவும் நந்தினி தேவி மிக்க ஆவலாயிருந்தாள். அதோடு மந்திரவாதி ரவிதாசன் போன காரியம் எவ்வளவு தூரம் வெற்றி அடைந்தது என்று அறியவும் அவள் ஆர்வம் கொண்டிருந்தாள். ஆகையால் நாகப்பட்டினத்திற்கு தானும் வருவதாக அவள் பழுவேட்டரையரிடம் கூறினாள். கரும்பு தின்ன கூலி வேண்டுமா? கிழவர் உடனே அதற்கு இசைந்தார். கடலில் கரையோரமாக உல்லாசப்படகில் ஏறி நந்தினியுடன் ஆனந்த பிரயாணம் செய்வது பற்றி அவர் மனோராஜம் செய்யலானார். அவர் உள்ளத்தையும் உடலையும் எரித்துக் கொண்டிருந்த தாபம் அதன் மூலம் தீர்வதற்கு வழி ஏற்படலாம் என்று ஆசை கொண்டார். பழுவேட்டரரும் நந்தினியும் நாகப்பட்டினத்திலிருந்த போதுதான் சுழிக்காற்று அடித்தது. காற்றின் உக்கிர லீலைகளை நந்தினி வெகுவாக அனுபவித்தாள். கரையோரத்தில் தென்னை மர உயரத்திற்கு அலைகள் எழும்பி விழுவதை அவள் பார்த்து கழித்தாள். ஆனால் கடலில் உல்லாச படகில் ஆனந்த யாத்திரை செய்யலாம் என்னும் பழுவேட்டரின் மனோராஜம் நிறைவேறவில்லை. சுழிக்காற்று அல்லோல கல்லோலப்படுத்திவிட்டு போன பிறகு கடலிலே கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் சேதம் உண்டா என்பதை பற்றி பழுவேட்டரையர் விசாரித்தறிந்தார். கரையோரத்தில் அனைவரும் சுழிக்காற்று வரப்போவதை அறிந்து ஜாக்கிரதையாயிருந்தபடியால் அதிகமாக சேதம் ஏற்படவில்லை என்று தெரிந்தது. ஆனால் நடுக்கடலில் ஈழத்திற்கும் கோடிக்கரைக்கும் நடுவில் இரு கப்பல்கள் தத்தளித்ததாகவும் அவற்றில் ஒன்று தீப்பற்றியிருந்து முழுகியதாகவும் கட்டுமரங்களில் மீன்பிடிக்கச் சென்றிருந்த வளைஞர்கள் சிலர் கூறினார்கள். இது பழுவேட்டரையருக்கு மிக்க கவலையை உண்டாக்கிற்று. அந்த இரண்டு கப்பல்களும் இளவரசரை சிறைபிடித்து வந்த கப்பல்களாயிருக்கலாம் அல்லவா? அப்படியானால் இளவரசரின் கதி யாதாயிருக்குமோ? இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் தனக்கு பெரும் பழி ஏற்படுமே. அருள்மொழிவர்மர் சோழ நாட்டு மக்களின் எல்லையற்ற அன்பை கவர்ந்தவராயிற்று. மக்களுக்கு அவரை பற்றி என்ன சொல்வது? சக்கரவர்த்திக்குத்தான் என்ன சமாதானத்தை சொல்வது? நிச்சயமான செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் பேராவல் அவருக்கு உண்டாயிற்று. கோடிக்கரைக்கு போனால் ஒருவேளை விவரம் தெரியலாம். மூழ்கிய கப்பலை நன்றாய் பார்த்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும். அதோடு மூழ்கிய கப்பலிருந்து தப்பியவர்கள் யாரேனும் கரை சேர்ந்திருக்கவும் கூடும். ஆம், உடனே கோடிக்கரைக்கு போக வேண்டியதான் என்று அவர் எண்ணிய உடனே தன் எண்ணத்தை நந்தினியிடமும் வெளியிட்டார். நந்தினியும் அதை ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டாள். நாதா, கோடிக்கரையை நான் இதுவரை பார்த்ததில்லை. அந்த பிரதேசம் மிக அழகாயிருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் அதையும் பார்த்துவிடலாம் என்றாள் நந்தினி. நாகைப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரைக்கு இரண்டு வழிகள் உண்டு. கடற்கரையோரமாக சென்று கால்வாய் வழியாக படகில் ஏறி போகலாம், அல்லது சாலை வழியாகவும் போகலாம். பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் அதிகமாயிருந்தபடியால் சாலை வழியாகவே அவர்கள் போனார்கள். அதோடு நந்தினியும் கால்வாய் வழியை விரும்பவில்லை. கால்வாயில் படகில் போனால் பழுவேட்டரையர் தம் காதல் புராணத்தை தொடங்கிவிடுவார் என்று நந்தினி எஞ்சியது ஒரு காரணம். அது மட்டுமன்று, சாலை வழியாக சென்றால் கடற்கரையோரத்தில் வந்து ஒதுங்கும் கட்டுமரக்காரர்களையும் படகோட்டிகளையும் விசாரித்துக் கொண்டு போகலாம் அல்லவா என்று அவள் எண்ணினாள். ஆனால் வழியில் அப்படி விசாரித்ததில் புதிய செய்தி ஒன்றும் தெரியவில்லை. நடுக்கடலில் சுழிக்காற்று பலமாக அடித்த சமயம் கப்பல் ஒன்று தீப்பிடித்திருந்ததை பார்த்ததாக மட்டும் இன்னும் சிலரும் கூறினார்கள். கோடிக்கரையை அவர்கள் அடைந்ததும் கலங்கரை விளக்கத்தின் காவலர் தியாகவிடங்கர் தமது எளிய வீட்டை பழுவேட்டரையர் தம்பதிகளுக்காக ஒழித்துக் கொடுப்பதாக சொல்லி அதை ஏற்கும்படி அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டார்.
கோடிக்கரையில் தங்குவதற்கு வேறு மாட மாளிகை கிடையாது. எனினும் நந்தினி அதை மறுத்துவிட்டு கலங்கரை விளக்கிற்கார்கள் கூடாரம் போட்டுக் கொண்டு தங்க விரும்புவதாக கூறினாள். பிறகு அவ்வாறே கூடாரங்கள் அடிக்கப்பட்டன. சற்று நேரத்தில் ஆங்காங்கு பழுவூர் பரிவாரங்களுக்கும் கூடாரங்கள் போடப்பட்டன. கூடாரங்கள் அடித்து முடித்தவுடனே கடலில் ஒரு பெரிய மரக்கலம் காணப்பட்டது. அது கரையோரமாக எவ்வளவு தூரம் வரலாமோ அவ்வளவு தூரத்தில் வந்து நின்றது. அதை கண்டதும் பழுவேட்டரையரின் பரபரப்பு மிகுந்தது. கப்பலின் பாய்மரங்கள் சின்னாபின்னமாக இருந்ததிலிருந்து அது சுழிக்காற்றில் அகப்பட்டிருக்க வேண்டும் என்று தெளிவாயிற்று. அந்த கப்பலில் சோழ நாட்டு கொடியும் இல்லை. நிச்சயம் அது சுழிக்காற்றில் அழிந்திருக்கும் என்று அவர் தீர்மானித்தார். ஆனால் அதில் இருப்பவர்கள் யார், ஒருவேளை இளவரசராயிருக்கலாமோ என்று எண்ணியவாறு பழுவேட்டரையர் கப்பலண்டை போய் தகவல் தெரிந்து கொண்டு வருவதற்காக அங்கிருந்து ஒரு படகை அனுப்பி வைத்தார். அச்சமயம் மரக்களத்திலிருந்தவர்கள் படகுக்காக காத்திருந்ததாக தோன்றியது. படகு வந்ததும் உடனே இருவர் கப்பலிலிருந்து படகில் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவன் பார்த்திவேந்திர பல்லவன். வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக மரக்களத்திலிருந்து படகில் இறங்கிச் சென்ற இளவரசர் மீண்டும் திரும்பி கப்பலுக்கு வரவே இல்லை அல்லவா. இதனால் பார்த்திவேந்திரன் எல்லையற்ற கவலைக்கு உள்ளாகி தத்தளித்தான். காற்று அடங்கி பொழுது விடுந்த பிறகு அவன் அங்கும் இங்கும் கப்பலை செலுத்தி தேடினான். அப்போது படகில் இளவரசருடன் இறங்கியவர்களில் ஒருவன் மட்டும் குற்றுயிராக அகப்பட்டான். அவன் வந்தியத்தேவனை இளவரசர் மிக்க தீரத்துடன் காப்பாற்றிய பிறகு படகுக்கு நேர்ந்த கதையை சொன்னான். இதனால் பார்த்திவேந்திரனுடைய துயரம் பன்மடங்கு ஆயிற்று. ஒருவேளை இளவரசர் கோடிக்கரை சென்று உயிருடன் தப்பியிருக்க கூடாதா என்ற ஆசை அவனுக்கு ஒரு பக்கத்தில் கிடந்து அடித்துக் கொண்டது. ஆகவே அவன் கோடிக்கரைக்கு சென்று விசாரிப்பதென்று தீர்மானித்தான். அதற்காகவே கப்பலை எங்கே கொண்டு வந்து நிறுத்தச் செய்தான். படகில் இறங்கிய பிறகு கரையை நோக்கி போக ஆரம்பித்ததும் பெரிய பழுவேட்டரையர் தம் இளையராணி சகிதமாக அங்கு வந்திருப்பதை அவன் அறிந்து கொண்டான். அது அவனுக்கு மிக்க எரிச்சலை மூட்டியது. பழுவூர் இளையராணி நந்தினியை பற்றி ஆதித்த கரிகாலர் கூறியவையும் அவன் நினைவுக்கு வந்தன. அவ்விதம் அந்த மகாவீரனின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அவரை பித்து பிடிக்கடித்த மோகனாங்கி எப்படி இருப்பாள் என்று பார்க்கும் சபலமும் அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் ஒரு மூலையில் எழுந்தது. அவனுடைய அந்த விருப்பம் விரைவில் வளர்ந்து கொழுந்துவிடத் தொடங்கியது. ஒருவேளை அவளை பார்க்க முடியாமற் போகுமோ என்ற கவலையும் அவனுக்கு உண்டாகிவிட்டது. ஆனால் அந்த கவலை நீடித்திருக்கவில்லை. படகிலிருந்து கரையில் இறங்கியதும் நேரே பழுவேட்டரையரின் கூடாரத்திற்கு பார்த்திவேந்திரனை அழைத்து போனார்கள். கூடாரத்தின் வாசலில் பழுவேட்டரையர் கம்பீரமான தோற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார். அஜானுபாகவான அந்த வீராதி வீரரை கிழவர் என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறு என்று பார்த்திவேந்திரன் எண்ணினான். அவன் பார்த்திருக்கும் எத்தனையோ இளம்பிரியாய வாலிபர்களை காட்டிலும் அவர் தேகக்கட்டும் மனோதிடமும் வாய்ந்த புருஷ சிங்கமாக காட்சியளித்தார். இவ்விதம் அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே கூடாரத்தின் உள்ளே இருந்து மங்கை ஒருத்தி வெளிவந்தாள். மேகங்களுக்கு பின்னாலிருந்து மின்னல் தோன்றுவது போல அந்த பொன்வண்ணப்பாவை கண்ணை வரிக்கும் ஒளியுடன் திகழ்ந்தாள். நெடிது வளர்ந்த உரம்பற்ற தேக்கு மரத்தின் பேரில் படர்ந்திருக்கும் அழகிய பூங்கொடியைப் போல் அவள் பழுவேட்டரையருக்கு முன்னால் வந்து நின்றாள். அந்த புவனமோகனியைக் கண்டு திகைத்து நின்ற பார்த்திவேந்திரன் பேரில் தனது வேல்வழிகளை செலுத்திய வண்ணமாக அவள், நாதா, இந்த வீரப்புருஷர் யார்? இவரை நான் இதுவரையில் பார்த்ததில்லையா என்று சொன்னாள். பொற்கிண்ணத்திலிருந்து அருந்திய மதுபானத்தைப் போலிருந்த அவளுடைய கிளிமொழிகள் பார்த்திவேந்திரனை போதை கொள்ளச் செய்தன. பொன்னியின் செல்வன் ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எங்களின் கடின உழைப்பிற்கு நீங்கள் ஏதாவது வெகுமதி தர வேண்டும் என்று எண்ணினால் தயவு செய்து இந்த வீடியோவிற்கு கீழே உள்ள ஜாயின் பட்டனை கிளிக் செய்து ஒரு சிறிய தொகையை எங்களுக்கு தரலாம். இதன் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். பொன்னியின் செல்வன் குறித்த அனைத்து வீடியோக்களையும் பகிர விரும்புவோர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பகிருங்கள். அதோடு இந்த வீடியோவையும் லைக் செய்யுங்கள். பயாஸ்கோப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.